கர்மா செய்கிறப்போ அந்த நடுவில் புரோகிதர் அந்த மாதிரி வச்சு அவர் சொல்கிற மந்திரங்களை வந்து நமக்கு அர்த்தம் புரியுதோ புரியலையோ சரியாக அதே மாதிரி சொல்கிறோமா இல்லையோ பாதி பேர் சொல்கிறதும் இல்லை அவங்களும் அதை பற்றி கவலைப்படுறதில்லை அந்த மாதிரி ஏதோ ஒரு அரைகுறையாக இப்படி எல்லாம் வந்து கர்மா செய்கிறாங்க ஆனால் அந்த கர்மா செஞ்சு முடித்தாச்சு அப்படின்ற மாதிரி இவங்க திருப்தி அடைகிறாங்க அப்படி இல்லாமல் அந்த கர்மா செய்வதற்கு பதிலாக இந்த அநாதை இல்லத்துக்கு இல்லை வந்து முதியோர் இல்லத்துக்கு அவங்களுக்கு வந்து இந்த நினைவாக இறந்தவர்களோட நினைவாக ஏதாவது ஒரு டொனேஷன் இந்த மாதிரி இது புரியாமல் செய்வதற்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு உதவி செய்வதுன்றது இப்படி ஒரு மாற்று ஏற்பாடாக செய்யலாமா அப்படி செய் சில பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதை பற்றி உங்களோட கருத்து என்ன இது ஏதோ ஒன்று யாரோ ஒருத்தர் தப்பாக இல்லை அசால்ட்டாக ஏதோ ஒன்று செஞ்சால் அதுக்கு எதிர்முறையாக நீங்கள் இன்னொன்று செஞ்சால் அந்த நேரத்துக்கு ஏதோ கொஞ்சம் தெரியல அப்படி ஆனால் அதனாலே ஒரு பெரிய நன்மை வராது முக்கியமாக உங்களுக்கு நீங்கள் நன்மை செய்யணுன்னா யாரோ அனாத்தை இருக்கணும் ஏழை இருக்கணும் உங்களுக்கு எல்லோருமே நன்மையாக வசதியாக இருந்தால் அப்படின்னா நமக்கு பிடிக்காது இல்லைன்னா சொர்க்கத்துக்கு எப்படி டிக்கெட்டு உங்களுக்கு இப்போ நான் இப்படியே நான் முதல் தடவை அமெரிக்காவில் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் நடக்குது நாம் எல்லாம் இங்கே என்ன பண்ணுறோம் அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த இனிஷியேஷனால் ஏதோ உணவு தயார் பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணால் மக்கள் எல்லோரும் கொஞ்சம் லேட் ஆகிடும் ஏதோ ஆகிடும் எல்லோரும் ஒரே அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க நிறைய மிச்சமானது எல்லாமே என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி அனாத்த குழந்தைக்கோ இல்லை ரோட்டில் பிச்சைக்காரனுக்கோ யாருக்கோ போய் எல்லாம் கொடுத்துட்டு வந்துடுவாங்க நம்ம மக்களும் நான் அமெரிக்காவில் பார்த்தேன் பார்த்தா ஒரு இருபது பக்கெட்டு எக்ஸ்ட்ரா சாப் உணவு இருக்குது எது நான் சொன்னேன் யாருக்கான கொடுத்துட்லாமே அவர் எல்லா குப்பை தொட்டிக்குள்ளே வீசுறதுக்கு போகிறாங்க நான் வேண்டாம் யாருக்குன்னு கொடுத்துருன்னா யாருக்கு கொடுக்குறதுன்னு கேட்டாங்க யாருனாலும் இருப்பாங்க இல்லையா உணவு இல்லாதவங்க கொடுத்துட்லாமேனா யாருக்கு கொடுக்குறது யாரும் இல்லை எங்கே போய் கொடுக்குறதுன்னு கேட்குறாங்க நான் யோசித்து பார்த்தேன் ஓ இந்த நாட்டில் யார் அப்படி இல்லை மிச்ச சாப்பாடு கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை நல்லது தானே ம் நம்ம மிச்ச சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஆளே இல்லைன்னா நாடு வளமையாக இருக்குது தானே அப்படி தானே இருக்கணும் அதனால நம்ம நாட்டில் இந்த பிரச்சனை வந்துடுச்சு எப்பவுமே ஏழை இருக்கணும் எப்பவுமே அனாதை இருக்கணும் எப்பவுமே பலவீனமான மக்கள் இருக்கணும் நம்ம அவருக்கு கொடுத்தா தான் நமக்கு ஸ்வர்க்கத்துக்கு போக முடியும் இதெல்லாம் வேண்டாம் இப்போ தேவை இருந்தால் பண்ணணும் நம்ம குழந்தைக்கு எப்படி பண்ணுறோமோ அப்படி முடிஞ்சது யார் பார்த்தாலும் கணலை அவருக்கு பண்ணணும் அது வேற விஷயம் கர்மத்துக்கு அதுக்கு ஒன்றா பண்ண வேண்டாம் கர்மான்றது ஒரு விஞ்ஞானம் இருக்குது அதுக்கு அதெல்லாம் இப்போ நான் விளக்கமாக இப்போ சொல்ல முடியாது யாரோ சரியாக பண்ணாமே தப்பாக பண்ணாங்கன்னா அது சரிப்படுத்துக்கணுமா இல்லை அதுக்கு பதிலாக இன்னொன்று பண்ணுறேன்னா அது கர்மத்துக்கு இதுக்கு இல்லை கர்மத்துக்கு ஒரு அடிப்படை இருக்குது எதுக்காக அது பண்ணுறதுன்றது அதுக்கு ஒரு ஆழமான ஒரு விஞ்ஞானமே இருக்குது இது நான் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் சொன்னால் இது புரியாது அது விக்னான பூர்ணமாக செஞ்சால் அதனால பயன் இருக்குது மக்களுக்கு ஆனால் அவ்வளோ தெளிவாக செய்கிற நபர்கள் இல்லையே சார் அதுக்காக தானே இப்போ இங்கே செய்கிறோம் இங்கே செய்கிறது மட்டும் இல்லை யாருனாலும் கற்றுக்கணும்னு இருந்தால் கற்றுக் கொடுக்குறோம் நீங்கள் உங்கள் ஊரில் பண்ணலாம் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷனு எனக்கு என்ன கிடைக்கும்னு நினைக்கக்கூடாது நீங்கள் ஒரே கண்டிஷன் எனக்கு என்ன கிடைக்கும் இதில் என்ற கணக்கு ஒன்று விட்டுட்டிங்கன்னா இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியும் ஈசா யோகா மையத்தில் இதுதான் அடிப்படையான செயல் இவ்வளோ வருடத்துலேருந்து என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேட்கலாம் மக்களை சும்மா இதெல்லாம் பில்டிங் கட்டினதெல்லாம் தேவையானாலே மக்கள் இப்போ இந்த இந்த வாரத்தில் வந்த மக்களுக்கு இடமே பற்றாமல் வெளியிலலாம் உட்கார் வச்ச வேல இடம் பற்றாமல் பில்டிங் கட்டிக்கிறோம் அது வேறு விஷயம் முக்கியமான செயல் என்னன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அன்றை கணக்கில்லாத மக்கள் ஆயிரக்கணக்கில் கணக்கில் உருவாக்கியிருக்கிறோம் இவ்வளோ தான் நம்ம வேலை ஒரு மேலே நாட்டுக்கு சமூகத்துக்கு உலகத்துக்கு இதாக தேவை எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு என்ன கிடைக்கும் அந்த ஆள் வச்சு நீங்கள் வாழ முடியாது உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தால் வாழ முடியுமா ஆ உங்கள் மனைவியோ கணவனோ இப்படி இருக்காங்க எப்போ உட்காந்தாலும் எனக்கு என்ன கிடைக்கும்னு இருக்கிறாங்க அவர் கூட வாழ முடியுமான்னு கேட்குறேன் நானன்ற தன்மை இல்லாமல் இருந்தால் தானே சுக்கமாக அவர் கூட வாழ முடியும் இது நாட்டுக்கு உண்மைதானே உலகத்துக்கு உண்மைதானே